அன்புடன் கொஞ்சம் அறிவையும் பகிர்ந்து கொள்வோம் தமிழ் பயிரலையில் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது வசந்தன்குமார் எப்படி எழுபது ரூபாய் சம்பளத்தில் இருந்து ஆயிரம் கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற நிறுவனமாக மாற்றினார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் முதல்ல அவர் வந்து எப்போதும் சிரிச்ச முகத்தோடு இருப்பார் ஸோ நம்மளும் எப்போதும் சிரிச்ச முகத்தோடு இருக்க வேண்டும் அதை எப்போ பார்த்தாலும் சிரிக்கிறது இல்லை நம்ம எல்லா நண்பர்களையும் பார்க்குற அனைத்து மனிதர்களிடம் சிரிச்ச முகத்துடன் பழக வேண்டும் இதுதான் முதல் பாயிண்ட்டு அப்போ தான் இந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து கஸ்டமரை லைஃப் டைமாக தக்க வைத்து கொள்ள முடியும் மொதல் பாயிண்ட்டு சிரிச்ச முகத்தோடன் இருக்க வேண்டும் ரெண்டாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஐந்து வருடமாவது நீங்கள் வேலை பார்க்க வேண்டும் அப்போது தான் அந்த நிறுவனத்தில் உள்ள எல்லா செயல்பாடுகளும் உங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தா தான் நீங்கள் வந்து அடுத்த ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும் அறிவு கிடைக்கும் உங்களுக்கு மூணாவது பாயிண்ட்டு கடன் வாங்கும் பொழுது இந்த கடனை டியூ டேட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பிகாம் எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு படித்தவங்கன்னா பேங்கில் டியூ டேட்டுன்னு ஒன்று உண்டு அதாவது கடன் கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே கட்டணும் அதை நீங்கள் கரெக்டாக கட்டினா உங்களுக்கு இருந்து நிறையா க்ரெடிட் கொடுப்பாங்க நிறையா சலுகைகள் கிடைக்கும் அப்போ தான் அவங்க வந்து இன்னும் உங்களுக்கு பணத்தை அதிகமாக தருவாங்க ஸோ மூணாவது பாயிண்ட்டு கடனை பேங்க்னால் சரியான நேரத்தில் கட்டணும் இப்போ கஸ்டமர் வந்து எந்த குறை சொன்னாலும் அதை வந்து சரிசெய்து கொடுக்க வேண்டும் அவங்க வந்து நிறைய குறைகள் சொல்லுவாங்க அதை இன்முகத்தோடு அந்த குறையை சரி செஞ்சால் அவங்க வந்து லைஃப் டைமாக இருப்பாங்க கஸ்டமராக அவங்க வந்து உங்களுக்கு நிறைய கஸ்டமரை ஜஸஸ் பண்ணுவாங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து கஸ்டமருக்கு என்ன குறைகள் ஏற்பட்டாலும் அதை சரி செய்ய வேண்டும் நாலாவது பாயிண்ட் முடிஞ்சிட்டா அஞ்சாவது பாயிண்ட் வந்து அதாவது நம்ம கையில் என்ன இது இருக்கோ பொருள் இருக்கோ அதை கொண்டு தான் நீங்கள் வந்து பிஸ்னஸை ஆரம்பிக்க வேண்டும் சிலவங்க கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லாமல் உங்கள் கையில் என்ன இது இருக்கோ என்ன பொருள் இருக்கோ அதை கொண்டு நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சால் உங்கள் வருமானம் அதிகமாகவும் செலவை கட்டுப்படுத்தணும் அதுதான் ஆறாவது பாயிண்ட்டாக இருக்கும் அதாவது வந்து உங்களோட செலவை கம்மி பண்ணணும் அதாவது வசந்தன் குமார் வந்து அசோக் நிறுவனத்தில் நிறையா கஸ்டமர் பிடிக்கிறதுக்காண்டி போயிருக்காரு அதுவும் ரெண்டு மணி நேரம் சைக்கிளே அலத்திட்டு போயிருக்காரு ஸோ அவர் வந்து எவ்வளோ சிக்கனமாக இருந்திருக்காரு அது பஸ்ஸில் போயிருக்கலாம் ஆனால் அவர் வந்து சைக்கிளே அலத்தி பொருளை விற்கிறதுக்கு போயிருக்காரு ஸோ நீங்கள் சிக்கனமாக இருக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சிக்கனம் இருக்கீங்களோ அப்போ தான் உங்கள் நிறுவனம் அல்லது உங்கள் கம்பெனி பெரிய லெவலில் வளரும் அது அதாவது பிஸ்னஸில் புதிய டெக்னிக்கை நீங்கள் அறிமுகப்படுத்தணும் அதாவது நிறையா பிஸ்னஸை பாருங்கள் அவங்க வந்து ஒரே இதை தான் அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது இல்லாமல் புது புது முயற்சிகளை நீங்கள் கொண்டு வரணும் யூடியூப் பார்த்தோ கூகுளில் பார்த்தோ இல்லைன்னா வேறு ஏதோ சோர்ஸ் மூலமாக நீங்கள் புது புது அறிவை உள்ளே கொண்டு வந்தால் உங்கள் பிஸ்னஸில் இன்னும் வளர்ச்சி வேகமாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்கள பாருங்கள் மெல்ல மெல்ல வளர்ச்சி தான் ஆகும் அதாவது ஒரு இப்போ இருபது வருஷம் கழிச்சு தான் அவங்களோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனால் இப்போ உள்ள நிறுவனத்தை பாருங்கள் ஃப்ளிப்கார்டு ஸ்விக்கி சொமேட்டோ இப்படி ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் எவ்வளோ அசுர வகத்தில் வளரும் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை பாருங்கள் அது வந்து அசுர வகத்தில் வளரும் புது அறிவை நீங்கள் கொண்டு வரணும் ஏழாவது பாயிண்ட்டு எட்டாவது பாயிண்ட் அதாவது எட்டாவது பாயிண்ட் வந்து உங்கள் கஸ்டமரை ஃபேமிலியாக டீல் பண்ணணும் அதாவது அவங்களுக்கு என்ன குறை வந்தாலும் நீங்கள் சரி செய்ய அட்லீஸ்ட் ஏதாட்டும் குறைகள் வந்தால் அதை சரி செய்யறதுக்கு பணமோ பொருளோ கொடுத்து உதவுங்கள் அப்போ தான் அது வந்து கஸ்டமரை தக்க வைக்கும் லைஃப் டைமில் அதாவது நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணாமல் ஏதாவது எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க வந்து நல்லவங்க இவங்க நிறுவனம் வந்து நேர்மையாக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு பிஸ்னஸ் மட்டும் பார்க்காம அதை ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணி கொண்டு போங்க அது வந்து உங்களுக்கு அசுர வளர்ச்சி நீண்ட நாள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க அது வந்து இப்போ உங்கள் அப்பாட்ட கேளுங்க ஃபோனுன்னா எந்த கடை வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் முதல்ல சொல்கிறது வசந்தோவில் வாங்குங்க நல்ல ஃபோனால் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அவரோட அவரோட வளர்ச்சி பாருங்கள் இன்னும் தலைமுறை தலைமுறை தாண்டி அவர் பேர் நிலைத்து நிற்கிறனா இப்படி நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிற நோக்கத்தில் நீங்கள் பிஸ்னஸை பார்க்கணும் நம்ம வளர்ச்சி மட்டும் பார்க்காம நம்ம கூட இருக்கிறவங்களும் வளர்ச்சி அடையணும் அப்படி நீங்கள் பார்த்து நீங்கள் பிஸ்னஸ்ஸை ரன் பண்ணால் உங்களுக்கு வளர்ச்சியிருந்து அசுர வகைத்தான் வளரும் இதைத்தான் வசந்தன் குமார் பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும் ஒன்று சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் கஸ்டமருக்கு என்ன குறை வந்தாலும் அதை நம்ம தான் சரி செஞ்சு கொடுக்கணும் மூணாவது சிக்கனமாக இருக்கணும் நாலாவது வந்து புது புது டெக்னிக்கை கொண்டு வரணும் அஞ்சாவது வந்து புது புது அதை கஸ்டமரை ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஃபேமிலியாக பார்க்க வேணும் இப்படி இந்த நிறைய பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன் இதெல்லாத்தையும் நீங்கள் செயல்படுத்தினா பிஸ்னஸில் வெற்றி அடையலாம் நிறையா தூரம் நீங்கள் வளரலாம் இதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா இல்லை எம்ப்ளாயாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிங்களா அதாவது இப்போ நீங்கள் பிஸ்னஸாக பார்த்தா அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை இருபத்தி நாலு மணி நேரம் அதில் மு மினிமம் ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது நீங்கள் பிஸ்னஸில் இருந்தால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும் அதே இது நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தா ஒரு உள்ள வருமானம் ஐநூறுரூவா தான் உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும் இங்கே ஆயிரக்கணக்கில் வருமானம் வரும் இங்கே வெறும் ஐநூறுரூவா மட்டும் தான் ஒரு நாளைக்கு வருமானம் வரும் ஸோ நீங்கள் தான் முயற்சி பண்ணி பிஸ்னஸ்க்குள்ளே வரணும் வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் பிஸ்னஸில் இருந்தால் தான் நீங்கள் வந்து ரெண்டுமே மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் மணி மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறத கற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கும் வணக்கம்